السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله من الذي أرجله إذا أنتم تامل اسلامي جايد. نامم قناهلا إحدى بدو سابا كرينا مارا كاما سبسكرايب بني وتشكونا. إسلام سامندا بتر وشينغال دين سامندا بتر وشينغال الله تعالى القرآن يلسونه دنا بسرالي سلام أرجل كوري هاديس كلن. إيه هب بتر وشينغال نينغال دنامم ترنجكرنا مارا كاما نامدري قناهلا سبسكرايب بني பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்துருவானாக. ஆமீன். அல்லாவுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நிறைய துவாக்கள் கேட்டுகிட்டே இருப்போம், அல்லாஹால ஆனால் கபுல் ஆக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் வந்து புலம்புறது இருக்குது. அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன் தரக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய துவாக்கள் விரைவில் கபுல் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷால்லா நம்மளில் நிறைய பேருக்கு எவ்வளோ ஆசைகள் தேவைகள் இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும். இன்ஷால்லா சகோதர சகோதரிகள் எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இந்த ஒரு வார்த்தையின் மூலம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையவே செழிப்பாக்குறோம். இந்த கமெண்ட்டை பார்த்து நானுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்ஷால்லா உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்ஷால்லா அதாவது யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால அவங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி பறக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படா தீரும், நம்மளும் மல்லாட்ட துவா செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வருமானத்தில் பறக்கத்து கிடைச்சா நல்லா இருக்குமே, தொழில் நல்ல தொழிலாக இருந்தால் பறக்கத்து கிடைச்சா நல்லா இருக்குமே. ஒரு சிலருக்கு என் உடம்பு ஏன் இப்படி இருக்குது, ஒரு இந்த நோய் நமக்கு நீங்கிருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்குமே இப்படின்னு ஒரு சிலர் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைகள் தேவைகளோடு தான் இருக்கிறோம். மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவைகள் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. இப்படிப்பட்ட தேவைகளை நானும் பல நாளாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனால் அல்லாஹாலா வந்து என்னுடைய துவாக்களை வந்து கபுல் ஆக்க மாட்டான் அப்படின்ற நம்மளில் நிறைய பேருக்கு விரக்தி ஏற்படுது. அப்படிங்க போவேல அல்லாஹாலா நம்மளுக்கு துவாக்களை கபுலாக்கியே தருவான் நிச்சயம் அப்படின்னு உறுதி சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை நம்ம தஸ்பீக் முறையில் தஸ்பீக் செஞ்சுட்டே வந்தோம்னா நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை இன்ஷால்லா நீங்களே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். அல்லாஹாலா அவனுடைய வேதத்தில் அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு ஆயத்தை கொடுத்துருக்கான். இந்த ஒரு ஆயத்தை நம்ம தஸ்பீஹ் முறையில் ஓதி டெய்லி வந்தோம்னா அல்லாஹாலா நம்மளே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். நம்மளுடைய துவாக்கள் கபுல் ஆகலையே அப்படின்னு நம்மளுடைய விரக்தியும் அல்லாஹாலா போக்கிடுவான். நமக்கு நாமளே உற்சாகப்படுத்தி நம்மளுடைய துவாக்களை டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் வந்து நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய துவாக்கள் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதாவது கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் நம்ம துவா செஞ்சிட்டே இருக்கோம் ஆனால் கபுல் ஆகலையே அப்படின்றவங்களுக்கு அல்லாஹால ரொம்பவே அதி சீக்கிரத்தில் மிக வேகத்தில் உங்களுடைய துவாக்களை கபுல் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து தான் சூரத்துல் மரியமில் இன்ஷால்லா 4வது வசனமாக இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் ஓதுனீங்கனாலே போதும், அல்லாஹால அவ்வளோ ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இது ஒரு நபிக்கு நடந்த ஒரு விஷயம். இன்ஷால்லா நபிமார்களுக்கு வெற்றி கொடுத்த அல்லாஹால நம்முடைய வாழ்க்கைக்கும் வெற்றியை தருவான்ற நியத்தில் மன நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹால கூடிய விரைவில் வெற்றியை தருவோம். அந்த ஆயத்து என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். வலம் அக்கும் பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, வலம் அக்கும் பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா. இந்த ஒரு துஆவை நீங்கள் அதிகமாக ஓதணும். இந்த ஒரு துஆவினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய ரப்பே உன்னிடத்தில் துவா செய்தது கொண்டு இதுவரை பாக்கியமில்லாதவனாக நான் ஆகவில்லை. சுபஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய ஒரு பொருள் மிகுந்த அர்த்தம் மிகுந்த ஒரு பொருளாக இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே வாசிக்கணும். இதனுடைய
ஃபுல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஒரு துஆ இந்த துஆ. அதாவது ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ரொம்ப வயசானது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எலும்புகள் பலவீனம் அடைஞ்சிருச்சு, அவங்களுடைய தலைமுடியுமே நரைச்சிருச்சு அப்படிங்கப்போ வேலை. ஆனாலும் நம்ம ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை பாக்கியத்தை கேட்குறாங்க. அந்த முதுமை அடைந்த அவங்களுடைய நிலையை சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு அல்லாஹாலா நமக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப வயசானாலும் அவங்களுடைய எலும்புகள் பலவீனம் அடைஞ்சாலும் அல்லாஹாலா இந்த ஒரு விஷயத்தின் மூலம் அவங்களுக்கு அவங்களுடைய துவாக்களை கபலாக்குறான். என்ன மாதிரி நம்ம ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்டாங்க அப்படின்னு பாருங்கள். என்னுடைய ரப்பே, நிச்சயமாக நான் என்னிலுள்ள எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டன, என்னுடைய தலையும் நரையினால் வெண்மையாகி இலங்குகிறது. என்னுடைய ரப்பே, உன்னிடத்தில் துவா செய்தது கொண்டு இதுவரை நான் பாக்கியமில்லாதவனாக நான் ஆகவில்லை. அவ்வளவு நம்பிக்கை அல்லாஹாலா வெல்ம, அவ்வளவு ஈமான் கொண்டு இந்த ஆயத்தை ஓதுகிறாங்க. இந்த ஆயத்தை ஓதுனதுமே, இந்த துவாக்களை நபி சொன்னதுமே அல்லாஹாலா அவங்களுடைய துவாக்களை கபில் செஞ்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குறோம். ஆனால் அவங்க நம்பி கேட்குறாங்க இந்த ஒரு துவாவை. எவ்வளோ இவ்வளோ தன்னுடைய வார்த்தைகளையும் தன்னுடைய நிலைமைகளையும் சொல்லிட்டு ஆனாலுமே நான் உன்ட்ட வந்து பாக்கியம் இல்லாதவனா இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அல்லாஹாலா அவங்களுடைய குழந்தை பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துறான். இதை நம்ம எந்த நேரத்தில் ஓதுனா நமக்கு அந்த விஷயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு துஆவை அதிகமாக ஓதுனீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள்லேயே அதிக பலன் கிடைக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹாலாவுக்கும் நமக்கும் எந்த ஒரு திரையுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் அடித்து சொல்லலாம். அவ்வளவு பலன்மிக்க இந்த நேரத்தில் இந்த ஒரு ஆயத்தை ஓதி பாருங்கள், அல்லாஹாலா அவ்வளோ ஒரு பலனை கொடுக்குறான். ரொம்ப இலகுவானது ஆனால் சக்தி வாய்ந்தது. வலம் அகும் பி துஆயிக ரப்பி ஷக்கியா. ரொம்ப இலகுவானது, எல்லாருமே சொல்லலாம். தஹஜ்ஜுத் நேரத்தில் இன்றைக்கி தான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா 100 முறை இன்ஷா அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுத்தில் நியத்து வைங்க. தொடர்ந்து ஒரு வாரம் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜுத்தில் விடாமல் இந்த ஒரு வார்த்தையே 100 முறை தஹஜ்ஜுத்தை தொழுதுட்டு அதே அமர்வில் உட்காந்து 100 முறை ஓதுங்க. ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை சஜ்தால கேளுங்க. உங்களுடைய துவாக்களை சஜ்தால கேட்குறது ரொம்பவே சிறப்பு. அல்லாஹாலாவை நம்ம அதிகமாக நெருங்குற இடம் சஜ்தால. பல நாள் தேவைகள், பல நாள் ஹாஜத்துக்கள், உங்கள் ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொரு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம மனசில் ஏங்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமே நடந்து கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தினால. அல்லாஹாலா இந்த ஒரு ஆயத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பை வச்சுருக்கிறான். நம்மள நிறைய பேருக்கு, நிறைய சகோதர சகோதரிகளே சொல்கிறீங்க கமெண்டில், எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் நம்ம எல்லாருக்குமே நசீபாக்குவான்னு நியத்து வைங்க. அல்லாஹாலா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தின் மூலம், அதுவும் திருக்குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹாலா அவனுக்கு வந்து அது ஒரு மகத்துவம் வாய்ந்தது. இந்த திருக்குர்ஆனின் பொருட்டால் கூட நம்மளுடைய துவாக்களை கபுலாக்கலாம். இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக கூட நம்மளுடைய விஷயங்களை அவன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கலாம். ரொம்ப நம்பிக்கையோடு அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நீயத்தோட இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 7 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களுக்கு அல்லாஹாலா கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். வருமானம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை இப்படி இருக்கவங்களுக்கு அல்லாஹாலா அவங்களுக்கு வருமானத்தில் பரக்கத்தை கொடுப்பான், பிரச்சனைகளை நீக்கி வைப்பான், குடும்பத்தில் ஒற்றுமையை நிலவ வைப்பான். நம்ம என்ன தேவைகள் நினைக்கிறோமோ அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு ஆயத்துனா இந்த ஆயத்து. ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது போல் அல்லாஹாலா நமக்கும் வெற்றியை தருவாங்கிற நீயத்தில் தொடர்ந்து 7 நாட்கள் குறிப்பாக தஹஜ்ஜுத் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இதை 100 முறை ஓதுங்க. அல்லாஹாலா கண்டிப்பாக இதன் மூலம் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவான். சகோதர சகோதரிகள், உங்களுடைய துவாக்களை இந்த ஒரு ஆயத்தின் மூலம் கேட்டு பாருங்கள், நீங்களே பலனடைவீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத்தின் மூலம், இந்த திருக்குர்ஆனினுடைய அழகிய அர்த்தமுள்ள இந்த ஒரு ஆயத்தின் மூலம், இந்த ஒரு துஆவின் மூலம் அல்லாஹாலா நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் பல நாள் ஆசைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா?
அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். வாஹிர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.